நெல்லைக்கு வருகை தந்த டிடிவி தினகரன் அவர்களுக்கு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வ.உ. சிதம்பரனார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக திருநெல்வேலிக்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். செக்கெழுத்த செம்மல் தியாகி வ.உ. சிதம்பரனாரின் 83வது நினைவு தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி மாநகரில் உள்ள வ.உ.சி. மணிமண்டபத்தில் அமைய பெற்றுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திருநெல்வேலிக்கு வருகை தந்தார். அப்போது தெற்கு புறவழிச்சாலை குறிச்சி பேருந்து நிறுத்தம் அருகே வருகையில் மேலப்பாளையம் பகுதி மக்கள் கட்சி நிர்வாகிகள் சார்பாக பூங்கொத்துகள் வழங்கப்பட்டது. பட்டாசுகள் வெடித்தும் உற்சாகத்தோடு டிடிவி தினகரன் அவர்களை வரவேற்றார்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்ல ஆசையோடு, மாண்புமிகு தியாக தலைவி சின்னம்மா அவர்களுடைய நல்ல ஆசையோடு, மக்கள் செல்வர் பூவிழி கண்ணன் நாளைய முதல்வர் அவர்கள் வ.உ.சி. சிதம்பரனார் அவர்களுக்கு 83வது ஆண்டு நினைவஞ்சலிக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வண்ணம் மேலப்பாளையம் பகுதிக் கழகத்தின் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து இன்முகத்தில் அனுப்பியுள்ளோம். என்னுடைய பகுதிக் கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், பிறையணி செயலாளர்கள் மற்றும் இந்த மகளிர் இந்த வார்டினுடைய வட்ட செயலாளர் எம்.சி. பாபு அவர்கள் தலைமையில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இவர் நாளைய முதல்வர் புன்னகை மன்னன் புவிவிலை கண்ணன் அவர்களை மேலப்பாளையம் பகுதி வாழ் மக்கள் அவர்கள் எல்லோரும் இன்முகத்துடன் வரவேற்று வரவேற்பு கொடுத்தார்கள்.